சென்னையில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் தற்பொழுது தங்களுடைய சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்தான முழு விவரத்தை எமது செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி. நேற்றைய நாளை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழகத்தில் முக்கியமான 4 ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகிறார்கள். இதில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கொரோனா ஊரடங்குக்கு பிறகு வீடு நிலம் விற்பனைகளில் வருமானத்தை மறைத்து காட்டியதாக வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவலில் தெரிய வந்தது. இது குறிப்பாக தமிழகத்தில் பிரபல ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் நேற்று காலை முதல் அதிரடியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஆதித்யா ராம், அம்பாலால், அசோகா நந்தவனம், ரேடியன்ஸ் ரியாலிட்டி ஆகிய 4 நிறுவனங்களுக்கு தொடர்பான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை அண்ணாநகர் 6வது அவென்யூ உள்ள அசோக் தண்டவனம் நிறுவனத்திற்கு தொடர்பான இடங்களிலும், அதே போன்று கிண்டி, நீலாங்கரை, நந்தவனம் ஆகிய பகுதிகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதே போன்று பூந்தமல்லி பகுதியில் உள்ள அசோகா ரெசிடென்சி நட்சத்திர ஹோட்டலில் அதிகாரிகள் அந்த இடத்திலும், அதே போன்று அவருக்கு சொந்தமான இடங்கள், அதே போன்று அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இவர்கள் கொரோனா ஊரடங்கு காலகட்டத்திற்கு பிறகு இந்த 4 ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் வீடு மற்றும் நில விற்பனையில் வருமானத்தை மறைத்து ஈட்டப்பட்டதாக அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் கணக்கில் வராத ரொக்க பணமும் இந்த நிறுவனங்கள் தொழிலில் கைமாறியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பிரபல ஆதித்யா ராம் குழுமம் சினிமா தயாரிப்பு நிறுவனமும் நடத்தி வருகிறது. இந்த நிறுவனத்தின் தொடர்பான ஸ்டுடியோக்களில் பிரபலமான கடன்கள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும், இதே போல தொழிலதிபரும் அதே போன்று பிரபல தயாரிப்பாளருமான வருண் மணியன், அவருக்கு சொந்தமான ரேடியன்ஸ் ரியாலிட்டி நிறுவனத்திற்கும் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த 4 பிரபலமான நிறுவனங்கள் தொடர்ந்து இந்த 2வது நாட்களாக இப்ப நடைபெற்று வருகிறது. மேலும் நாளையும் இந்த சோதனையானது தொடரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுகிறது. இந்த சோதனை முடிவில் எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது, அதே போன்று எவ்வளவு கோடி ரூபாய் இவர்கள் வரியை ஏற்பி செய்திருக்கார்கள் என்ற முழு தகவல்கள் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி முரளி.